அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சுமாஸ் வ்ளாகோட அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீம்பால். சீம்பால் வச்சு எப்படி ஒரு நல்ல ஸ்வீட், அதாவது உடம்புக்கு நல்ல எதிர்ப்பு சத்து கொடுக்குற ஒரு சீம்பால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சீம்பால் எங்காவது கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. சீம்பாலை வாங்கி ஒரு பாத்திரத்தில் அந்த சீம்பாலை ஊற்றி அதுக்கு தேவையான அளவுக்கு, நீங்கள் சுகர் வந்து ரொம்ப இனிப்பு சேர்த்துவீங்கன்னா கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க, இல்லை இனிப்பு எங்களுக்கு கம்மியாக போதும் அப்படிங்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்து அது கூட ஒரு அந்த பாலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஏலக்காய், நான் ஒரு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஏலக்காய்க்கு பக்கம் தட்டி போட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா அந்த பாலை சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த சீம்பால் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எங்கே கிடைச்சாலும் மறக்காமல் இதை வீட்டில் செஞ்சு கொடுங்க. இது பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப ஈஸி. அதாவது அந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றி அதில் இந்த பாத்திரத்தை, அந்த சீம்பால் கலக்கியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே ஒரு தட்டம் வச்சு மூடி நம்ம இதையை நல்லா ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். அது மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னா அந்த சீம்பால் வந்து அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக வெந்து சூப்பரான ஒரு டிஷ்ஷாக கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா வெந்துருச்சா என்னென்னு நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு கத்தியோ இல்லை ஸ்பூனோ விட்டு குத்தி பார்த்தோம்னா அதில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்ததுன்னா அந்த சீம்பால் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது மாதிரி வெந்ததுக்கப்புறம் எடுத்து அந்த கத்தியில் அழகாக அதையை கட் பண்ணி பீஸ் பீஸாக போட்டு கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோவை பார்த்துக்கிட்டே மறக்காமல் சஞ்சுமாஸ் வ்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. எப்போவுமே சஞ்சுமாஸ் உங்கள் கூட. இந்த சீம்பாலில் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சத்து நிறைய இருக்குது, அதனால் இதைய இம்யூனிட்டி கேக்னும் நம்ம பேர் வச்சு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு உடம்புக்கு தேவையான நிறைய எதிர்ப்பு சத்து இந்த சீம்பாலில் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் எங்கே கிடைச்சாலும் மறக்காமல் வாங்கி வீட்டில் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. இது ஒரு ஆரோக்கியமான ஸ்வீட். இது மாதிரி அழகாக குட்டி குட்டி பீஸாக போட்டு கொடுக்கலாம்.